كيف
இந்த கோயிலோட விசேஷங்கள் என்னென்ன? மாவட்டம் பிரிக்கப்பட்டு 2019 ஆண்டுக்கு பிறகு கொரோனா காலத்தில் 2020 சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு சிறப்பாக வளர்ப்பார்கள். இன்று 2 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த திருப்பணி நடைபெற்று இருக்கிறது. மேலும் ராமானுஜருக்கு வந்து 120 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கோயில் இது. திருப்பதிக்கு அடுத்த நயனாரத்தில் உள்ள பெரிய கோயில் இது. அதே மாதிரி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஒரு பழமையான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமிநாதன் பாரதி வந்து இந்த ஊரில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புருசாமி ராஜா என்பவருடைய தவ புதல்வி திருமதி சுபத்ரா மணி அவர்கள் வந்து இந்த திருப்பணியை வந்து முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. எனது தம்பி குமார் வந்து இந்த அரங்காவலர் குழு தலைவராக வந்திருக்காங்க. அடுத்தாப்புல தாயம்மா திருமதி தாயம்மாள் திரு மாரியப்பன் அவர்கள் வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் அரங்கத்துறையுடைய ஒத்துழைப்பாலும் மற்றும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பாலும் இந்த சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் புதிய திருமண மண்டபம் கிட்ட எனது தம்பி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் எதிர்வரும் உள்ள சிவன் கோயிலும் கூடிய விரைவில் சர்வே பண்ணி வச்சு அதன் விரைவில் புரோஜன் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று கூறி தெரிவிக்கிறேன். நன்றி. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.